என்ன விஷயம் சொல்லு? இன்னைக்கு லைப்ரரியில ஒரு புக் படிச்ச. வாங்காம எப்படி படிப்ப? என்ன ஹட்டோரி, உங்க ஈகா டவுன்ல ஒரு லைப்ரரி கூட கிடையாதா? அதாவது ஒத்த பைசா கூட செலவு பண்ணாம ஓசில உட்காந்து படிக்கிறதா லைப்ரரி? டிங் டிங். அப்ப நானும் அந்த மாதிரி படிச்சா என் பாக்கெட் மணிய செலவு பண்ண வேண்டாம் இல்லையா? நானும் வரேன். ஹே சூப்பர், வாங்க எல்லாரும் போலாம். டிங் டிங். இத பாருங்க, இங்க எல்லாம் கட்ட கூடாது, அதனால உங்க வால்தனத்தை மூட்டை கட்டி வச்சிடுங்க. டிங் டிங். அது மட்டும் இல்ல, கடையில இருக்கிற அந்த அங்கிள் ரொம்ப கோவக்காரரு. போய் அவரை பார்த்தா கோவக்காரமா தெரியல. ஆமா ஆமா, போய் சொல்றேன். ஓஹோ, இந்த பையனா? இவன் போன வாட்டி வந்து ரொம்ப சத்தம் போட்டானே. பழைய பேப்பர் படிச்சுட்டு அங்கிள் தூங்கிட்டாரு போல இருக்கு. இரு வர. அங்கிள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாரு போல இருக்கு, நல்லதா? ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, படிச்சிட்டு இருக்கல, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சும்மா இருக்க மாட்டியா? நீதான் பண்றேன் நல்லா தெரியுது ஷின்ஜோ, அமைதியா இரு. அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சார், என்ன படிக்கிறீங்க? அதுவா, விண்வெளியில இருந்து ஒரு எரிக்கல் பூமிக்கு வந்துகிட்டு இருக்கா? என்ன ஷின்ஜோ, இவ்வளவு உயரமா இருக்கா? மண்டையில முடி கூட இல்ல. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இடம் விட்டு மொட்டை தலையில தபாலா வசிப்பானுங்க. இது என்னோட டான், நான் போய் பாத்துக்கிறேன். இந்த புக்க படிக்கலாமே. அட, இந்த அங்கிள் நிஜமாவே தூங்குறாரா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறாரா? என்ன பண்ணா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம். அசைவ் ஐட்டம் எப்படி இருக்கு? ஆஹா, சூப்பர். என்ன குடுமை இது, டாகி எல்லாம் புக் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி என்னமா ஊருது? நீ எங்க போனாலும் விட மாட்டேன். நீ சொன்னது உண்மைதான் கிணச்சி, இந்த அங்கிள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன பசங்க சொன்னா நம்பணும் ஹட்டோரி. நீங்க வேற சிச்சி மாதிரிக்கு ஒன்னும் தெரியல, அதனால அவன் மாத்திக்கிட்டா. நான் என்னோட நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படி படிக்கிறேன்னு பாருங்க, என்ன எதுவும் செய்ய முடியாது. இந்த லைப்ரரியில பெரியவங்க வந்தாலே கலட்டா பண்றாங்க, இந்த சின்ன குழந்தை வந்து என்ன பண்ண போகுது? அட, எங்க அந்த சின்ன பையன், எங்க காணாம போயிட்டான்? ஒருவேளை அவனே பயந்து ஓடிட்டான் போல, திரும்ப வரட்டும். ஐயா, காமிக் புக், எனக்கு கதை படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே, ஆனா இந்த ரவுடி உள்ள போட்டு அடிச்சுட்டான்னா. அட, என்னாச்சுமா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவரு அந்த பொண்ணு அடிச்சுட்டாரு. அட, என்ன ஆச்சு? பூகம்பம் வந்துருச்சா? இங்க என்ன நடக்குது? பார்க்கவே நல்லா இருக்க, சூப்பர். ஆஹா, சிக்கன். ஏ சிசுமாரு, பேப்பர் எல்லாம் திங்காத. இது அப்படியே சாப்பிடலாமே. சிசுமாரு, நீ ரொம்ப கெட்டு போயிட்ட, எதை பார்த்தாலும் திங்க ஆரம்பிச்சிட்ட. ஏ, நான் புல் புக்கே படிச்சிட்டேன். வெரி குட் கெனிச்சி.
இங்க என்ன நடக்குதுனே புரியலையே. வெரி குட் வெரி குட். ஒரு வழியா பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்தாச்சு. ஆஹா, இந்த பிக்கி பேங்க்ல எவ்வளவு காசு? இந்த காசுக்கு ஏதாவது வாங்கிட வேண்டியதா? என்னச்சி அவசரப்படாத, நான் சொல்றத கேளு. நில்லு கெனச்சி. இல்ல நான் சொல்றத கேளு. கெனச்சி என்னது, இந்த கடைக்குள்ள போறான். கெஞ்சி எதுக்காக நான் அங்க போறான்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தைய காணோம். ஏய், நான் வாங்கிட்டேன். என்ன பண்றாங்க? கொஞ்சம் இன்னைக்கு இந்த வீட்டு ஆட்டைய போட்ட வேண்டியதுதான். கையில கிடைச்சது எல்லாத்தையுமே திருட வேண்டியதுதான். அட, என்ன அது சத்தம்? ஆஹா, சீக்கிரமா எஸ்கேப் ஆகணுமே. எஸ்கேப் ஆயிரு. எடுத்துட்டு போறானா? என்ன பண்றேன் பாரு, என்ன பண்றது? எங்க? ஆஹா, இந்த வீட்டுக்குள்ள நாய் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாத. எங்க பாத்தீங்க இருக்கான்னு தெரியலையா? அப்பா, எங்க இருக்க? சிசிமாரு, உண்மையிலேயே நீ பெரிய தைரியசாலி, நான் உன்னை பாராட்டுறேன். பேப்பர்ல எல்லாம் உன் போட்டோ வந்திருக்கு. நல்ல வேலை பண்ண சிசிமாரு. வெரி குட் சிசிமாரு. என் பேரை காப்பாத்திட்ட, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. போட்டும் போட்டும், ரொம்ப புகழ்றீங்களா, எனக்கு வெக்கமா இருக்கு. சூப்பர் சிசிமாரு, உன்னை பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன். ஊர்ல இன்னைக்கு நீ தான் ஸ்டார். எனக்கு வேற வழியே இல்ல. நானும் ஒரு திருடனை கண்டுபிடிச்சு யுமிக்காவ பாசகிட்ட பேச வைப்பேன். ஒரே ஒரு முதலாளி வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தா. காப்பாத்துங்க, யாராவது என் மீன காப்பாத்துங்க. என்னது, எனக்கு வேலை வந்துருச்சு. புரிஞ்சிக்காமையே பொழந்துட்டு போறாங்க. நான் நல்லது செய்ய வந்தேன். ஆடைய போட ஓடி போயிட்டு அடிய வாங்கணும். நான் படுத்து கிடக்குறேன். பர்சனாலிட்டி போயிடுச்ச. ஒரு போலீஸ் மேலேயே கைய வச்சுட்டியா? திருட எங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் போச்சு. நான் உன்ன சும்மா விட மாட்டேன். கோபப்படாதீங்க ஆபீசர், அவசரப்பட்டுட்டேன்.
அட போங்கப்பா, இந்த ஊர்ல திருடனை தேடி தேடி நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டே. எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்காங்க போல இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இந்த சிசிமாருதான். அவன நான் பழி வாங்கியே தீரணும், விட மாட்டேன் குண்டா. பாத்திய சிசிமாரு எல்லாரும் ஒன்னையே பாக்குறாங்க. ஒரு வழியே எடுத்துட்டு போல இருக்கு. பின்னா விடுவனா? ஏய் குண்டா சிக்கிட்டே, சார் இவங்க திருடங்க சார், இல்லவங்க இல்ல நம்பாதீங்க, புடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்னது திருடங்களா? இல்ல சார், இந்த படத்தை கீழ இருந்து ஆபிசர் இவங்க போய் சொல்றாங்க. ஆபிசர் இவங்க திருடுனீங்க. இந்த ஆட்டோரி இருக்கிற வரைக்கும் எந்த தப்பு நடக்க விட மாட்டான். சார் அடுத்த ஆபிசர் எங்க ஓடுறியோ? டிங் 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 டிங். திருடுவனா நானே? நீ ரொம்ப மோசமானவன். பயன்படுத்தி கெனிச்சு சிஷிமாரு ரெண்டு பேரும் திருடங்கன்னு நிரூபிக்க பாக்குறியா? அதுக்கு நான் விடவே மாட்டேன். என்னது கேமுமாக்கி, எப்பயாவது தான் தப்பு பண்ணுவான், எப்பவும் பண்ணுவான்னு எப்படி சொல்லலாம் நீ? அப்படியா கேமுமாக்கி? அப்பனா இது என்னது? சொல்லு சொல்லு. இது என்னோட வேலை தானா? ஏன் இப்படி பண்ண? இவங்களோட பாச மழையில என்னையும் நனைய விட்டு இப்படி வேடிக்கை பாக்குறாங்களே. டிங் டிங். அப்பவே வேண்டான்னு சொன்னியா செஞ்சோ? டிங் டிங். அவனை சிலைய நிக்க வைக்கிற நிஞ்சா டெக்னிக். டிங் டிங் டிங். என்னோட இந்த டெக்னிக்க நீ கத்துக்கணும்னா அதுக்கு உனக்கு முக்கியமா ஒன்னு இருக்கணும். அதுதான் நம்ம வில் பவர். ஷின்சோ, அதாவது நீ யாரையாவது சரியா நிக்க வைக்கணும்னு நினைச்சினா உன் வில் பவரால அவங்களை முழுசா போகஸ் பண்ணணும். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? டிங் டிங். என்னாச்சு ஷின்சோ உனக்கு? டிங் 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 டிங். இதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாதுன்னு சொன்னா கேக்குறானா? ரொம்ப நல்லா இருக்கேன்னா. டிங் டிங். யாருது? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா ஷின்சோ? இப்ப புரியுதா நான் ஏன் இப்ப கத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு? உனக்கு இத கத்துக்கணும் வயசு இருக்கு ஷின்சோ. ஆஹா, தேவதியவே நீ மிஞ்சிட்ட, எவ்வளவு அழகே. இன்னைக்கு உண்மையிலே நீ ரொம்ப அழகா இருக்க யுமிகோ. வாங்க தேவதையே, போகலாம். ஒரு அழகி கூட போறது சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்னால
டெக்னிக்கை கத்துக்கவே முடியாதா? நம்மளால முடியாதா செஞ்சு வா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இத மட்டும் நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேனா அப்புறம் அத்தடி அண்ணா வாய் தந்து பாப்பாரு. இந்த டெக்னிக்கை உங்க மேல ட்ரை பண்ண வேண்டியதா? தெரியா மாட்டே நிஞ்சா டெக்னிக் சுக்கு கிட்ட கோச்சா. என்னாச்சு வொர்க் அவுட் ஆகலையா? டீச்சர் மனு அங்க பாரு. என்னாச்சு? ஏ நாய்க்குட்டி சல மாதிரி நிக்குது பாத்தியா? இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 கால் மட்டும் ஆட மாட்டேங்குது. இன்னும் ட்ரைனிங் வேணும். நாம எங்கே தப்பு பண்ணறோம்? அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம நிஞ்சா டெக்னிக் கொஞ்சம் தான் வர்க் ஆகுது. ஆமா கொஞ்சமா ஆகுது. பாத்தியக்கியோ இந்த ஈகா நிஞ்சாவல சின்ன டெக்னிக்க கூட பண்ண முடியல. என்ன சொன்னே? உங்களை மாதிரி ஈகா நிஞ்சாவை விட எங்களை மாதிரி கோகா நிஞ்சா எவ்வளவு கேளு. வாய் மூடுங்க, என்னால அந்த நிஞ்சா டெக்னிக்க பண்ண முடியும். அவசரப்பட்டு வாய் விடாத சின்சோ, பின்னால நீ மாட்டிக்கவே சொல்லிட்டேன். அது உண்மைதான். அதோ பாரு கெனிச்சி வரா, உன்னோட நிஞ்சா டெக்னிக்க அவன் மேல யூஸ் பண்ண பாக்கலாம். கெனிச்சி மேலயா? தெரிய மாட்ட நிஞ்சா டெக்னிக் தெரிய மாறி மாறி வொர்க் அவுட் ஆயிருச்சு. வொர்க் அவுட் ஆயிருச்சு. சூப்பரா வொர்க் அவுட் ஆயிருச்சு. சூப்பர். சைக்கிள் கீழ விழுகிறதுக்குள்ள போய் காப்பாத்தலாம் வா. ஐயோ சந்தோஷமா. இமட்ட எங்கயாவது கீழே விழப்படுற, அதுக்கப்புறம் அவன் கூட வண்டியில போகவே மாட்டேன். என்ன பண்ணா கெஞ்சி நார்மலா மாறுவான்? யாங்கிட்ட போய் கேக்குறியா செஞ்சு? எனக்கு என்ன தெரியும்? என்ன ஏதோ சத்தம் கேக்குது. டிங் டிங், ஏதோ பிரச்சனை போல இருக்கே. யூமிக்கோ கேனச்சே நான் காப்பாத்திய தீரணும். நிஞ்சா ஸ்குரில் டெக்னிக். டிங் 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 டிங். டிங் டிங் தெலியா மாத்திர நிஞ்சா டெக்னிக். ஹா கபடி கபடி கபடி. இது கண்ணு நம்மள திட்டு வர மாட்டாரா? ஆடி பின்னிடு வர வா. ஒய்யா, ஓஹோ, இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஷென்சோ தான் காரணமா? ரொம்ப பச்சிக்கிட்டே. இந்த டேபிள்ல பாத்தியா, நல்ல பச்சிக்கும் போது சாப்பிட யாரோ வெச்சு போயிருக்காங்க. சூப்பர். தெரியா மாத்திர நிஞ்சா டெக்னிக். ஹா வாயு மிக்கோ, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்காரு. எங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்காக இந்த ரைஸ் டப்ளிங்ஸ் ரெடி பண்ண சொன்னேன். என்ன மன்னிச்சிடு யுமிகோ. பரவாயில்லை கெனிச்சி, பால் டேஸ்டா இருக்கு. ஆமா ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆமா, இவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சு? தப்பு பண்ணது யாரா இருந்தாலும் சரி, தண்டனை அனுபவிச்ச தீரணும். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குல்ல. இப்பதான் வீடே அமைதியா இருக்க மாதிரி இருக்கு. டிங் டிங். கெமுவாக்கி தப்புக்கு கெனிச்சி திட்டு வாங்கினா. டிங் டிங். ஆண்டி, நான் தான் கெமு மாக்கி வந்திருக்கேன். நீங்க பாட்டி கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி உள்ள வா. சரிங்க ஆண்டி, கெனிச்சி என் ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே ஓகே, உள்ள வா கெமு மாக்கி. கண்டிப்பா ஆண்டி. கெஞ்சி அந்த கெமு மாக்கி வந்திருக்கா? ஐயோ, அவ எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தானே தெரியல. அதுக்கு பதிலா யூமிகா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இத பாரு கெனிச்சி, அப்படி எல்லாம் பேச கூடாது. எப்படியும் கொஞ்ச நேரத்துல யூமிகா வந்துருவா இல்ல? கெமுமாக்கி உன் ஃப்ரெண்டு தானே? ஆமா ஆமா. கெனிச்சி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டி. ஆமா, கெனிச்சி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனா எல்லா நேரத்துலயும் அவனுக்கு ஹெல்ப் பண்றது நீ தானே? கெனிச்சி, உன் ஃப்ரெண்ட் கெமுமாக்கி வந்திருக்கா பாரு. அடடே, இந்த கப்ல தான் நமக்கு டீ தர போறாங்களா? இந்த கப்பு கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. ஐயோ உடஞ்சிருச்சே, இப்ப என்ன பண்றது? ஆண்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? இதை எப்படியாவது நாம சரி பண்ணணும். கியோ, இப்ப என்ன பண்றது? ஐடியா, கம்மி எங்க இருக்குன்னு பாருக்கியோ, அத வச்சு நாம ஓட்டிடலாம் சீக்கிரம். நல்ல வேலை கிடைச்சிருச்சு, எப்படியாவது இத ஓட்டிடலாம். எங்க காணோம்? ஓகே, ஓட்டிக்கிச்சே.
ஹே யூமிகா வந்துட்டியா, உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா கலக்குறப்போ. அதுலயா பண்றாங்க மாட்ட போற உடைய போகுது. தயவு செஞ்சு அழாத கெனிச்சி, அழறதுனால நடந்தது எதுவும் மாறாதில்ல. நான் சொல்றத கேளு, அழுகிய நிறுத்து முதல்ல. என்ன இது, என்னால நம்பவே முடியலையே. இந்த பவுல்ல ஏற்கனவே கம்மு தடவன மாதிரி இருக்கே. டிங் டிங், யாரோ ஏற்கனவே இந்த பவுல உடைச்சு அதுக்கப்புறம் கம்ம போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதனால்தான் இத தொட்ட உடனே இது ரெண்டா உடஞ்சு போயிருக்கு. அம்மா நீதான் உடைச்சேன்னு நினைச்சு உன திட்டிருக்காங்க. யார் செஞ்சு பண்ணா? ஏ கெமு பாக்கி நில்ல, எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு நீ போய் சொல்லிருப்ப. யாரது? நான் நரகலோகத்தை சேர்ந்தவன். இன்னைக்கு அந்த பவுல உடைச்சது நீ தானே? மரியாதையா கெனிச்சு வீட்டுக்கு போய் உண்மைய சொல்லிட்டு வா. இல்ல இல்ல, அத நாங்க உடைக்கல. நம்ப என்கிட்டயே போய் சொல்றியா? உன்ன என்ன பண்ண போறேன் பாரு. என்ன போயிடுச்சாக்கியோ? எனக்கு தெரிஞ்ச அது பேயோட குரல் மாதிரி தெரியல. யாரோ நிஞ்சா டெக்னிக்க யூஸ் பண்ணி வாய்ஸ மாத்தி பேசிருக்காங்க கியோ. யார் இது? வெளியில வா. நினைச்ச நீதானா அது? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்கிட்டயே விளையாடுறியா? இன்னைக்கு உண்மைய வெளியில கொண்டு வராம நான் உன்னை விட போறதுல கெமமாக்கி. எங்க ஓடுற கெமமாக்கி? நில்லு, மரியாதையா நில்லு கெமமாக்கி. தலை உன்னைய அடிக்கிறேன் பார். டிங் 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 டிங், உன்னை விட மாட்டேன். டிங் டிங் டிங், எங்க திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான்? டிங் டிங் டிங், நாம இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம், அவனால கண்டுபிடிக்கவே முடியாது கியோ. டிங் டிங், என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்களா? டிங் டிங், இன்னைக்கு உங்களுக்கு சங்குதாண்டி. இதுக்கும் அடங்கலனா இந்த புடி. இந்த அடிக்கு நீ வெள்ள வந்தே ஆகணும். விட்டு அத நான் தான் பண்ண. என்ன மன்னிச்சிரு விட்டு அட்டோரி. அப்போ அன்னைக்கு அந்த கப்ப உடைச்சது நீதான கெமமாக்கி? நான் கெனிச்சுதான் உடைச்சா நினைச்சு அவன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன். சாரி ஆண்டி, அந்த கப்ப நான் தான் உடைச்சேன். நீங்க திட்ட போறீங்கன்னு நினைச்சேன், அதனாலதான் சொல்லல. இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எதுவும் உடையாம நான் பாத்துப்பேன். டிங் டிங், கியோவுக்கும் பாசம் இருக்கு. டிங் டிங். Ha 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 ha.
இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் உங்க கூட இருந்த நிமிஷத்தை நான் மறக்கவே மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோம், கதவை திறங்க. அப்பா ஏன் இப்படி சத்தம் போடுறாரு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, கதவை திறங்க. ஐயோ நிம்மதியா தூங்க விடுங்கப்பா. இங்கதான் பால் இருக்கும். கிளம்புற வழிய பாரு. சிஷிமாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிஷிமாரு, இந்த பூனைக்குட்டி எங்க இருந்து வந்தது உனக்கு தெரியாம இருக்காதே. நீ ஒரு டாக் இல்ல? அழகா, இந்த பூனைக்குட்டி என்னது இல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் ஒரு டாகி, இது ஒரு கேட், எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? அப்படின்னா இவ்ளோ அழகான பூனைக்குட்டிய யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்ற? இது நம்ம வீட்டு வாசல்ல எனக்கு கிடைச்சது. யாரோ இந்த பூனைக்குட்டி இதுக்குள்ள வச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த பூனைக்குட்டி எவ்வளவு அழகா இருக்கு, இத போய் யாரு இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு புரியலையே. யாரு இப்படி செஞ்சிருப்பாங்க? கீழ இறங்கி வா. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கியோ. அந்த குட்டி பனைய பத்தி சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன பசங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? கையில பூனைக்குட்டி வச்சுட்டு காலையிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க. நீங்க மனுஷங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பூனைக்குட்டிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? என்ன போலீஸ் நீங்க? இல்ல இல்ல, அதாவது இபிகோ செக்ஷன். நாம பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது. சரி, பூனைக்குட்டி கிட்ட கேட்டா ஏதாவது தெரியுமான்னு பாக்கலாம். நிஞ்சா டெக்னிக் மூலமா முதல்ல ஊர்ல இருக்கிற பூனைங்க கிட்ட பேசுறேன். டிங் 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 டிங். பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க, எல்லாரும் உடனே இங்க வாங்க. பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க, எல்லாரும் உடனே இங்க வரணும். சீக்கிரம் வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்களா, என்னப்பா அது இத்தனை பூனைங்களா? இந்த அழகான பூனைக்குட்டி எங்கிருந்து வந்துச்சுன்னு உங்களை யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க. தொலைஞ்சு போன இந்த சின்ன பூனைக்குட்டி யாரோடதுன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பிளீஸ். அப்பனா இந்த பூனைக்குட்டி வேற ஊர்ல இருந்துதான் நம்ம ஊருக்கு வந்திருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றது ஹட்டோரி? அவசரப்படாத, முதல்ல என்ன யோசிக்க விடுறியா நீ? நிஜமாதான் சொல்றியா? நிஜமாவே இந்த பூனைக்குட்டிய நீயே பாத்துக்குவியா? இப்ப தமிழ்ல தானே சொன்ன, பெங்காலியே சொன்ன. அப்பா தான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கெனச்சி. நேத்து நான் ஆபீஸ்ல இருந்து வந்த டயர்ட்ல உங்க வீட்டுல என் பூனைக்குட்டிய மறந்து வச்சிட்டு போயிட்டேன். அப்படியா விஷயம்? நாங்க காலையில இருந்து பூனைக்குட்டி எங்க இருந்து வந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நான் பூனைக்குட்டி கொண்டு போகாதனால என் பொண்டாட்டி பூரி கட்டையில அடிச்சிட்டா. என் பூனைக்குட்டி இங்கதான் இருக்கா? வா வா வா, வந்துரு. சரி, வாயை பார்த்து பயப்படாத, வா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அந்த பூனைக்குட்டிக்கு கியோவை விட்டு போக மனசு இல்ல நினைக்கிற. அதுவும் கரெக்ட் தான்.
ஆனா கியோ தான் தன்னுடைய உண்மையான அப்பான்னு அந்த குட்டி பூனைக்குட்டி சொல்லுது பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான் அட்டோரி. அந்த பூனைக்குட்டி அவர்தாச்சே, நாம குடுத்துதானே ஆகணும். குடுக்கலன்னா அவரும் அழ ஆரம்பிச்சிருவாரு. சரி நமக்கு இல்ல நாய் போச்சு. எனக்கு இந்த பூனைக்குட்டி பார்த்தாலே ஆகல. முதல்ல என் மூஞ்சில முழிக்காம போயிடு சொல்லு குண்டா. அப்பா கோபப்படாத. இங்க பாரு, நீ ரொம்ப வெள்ளையா அசிங்கமா இருக்கறதால இங்க வராத குண்டா. இனிமே உன்னை என் வாழ்க்கையில பாத்துடவே கூடாது. நான் யார் மேல எல்லாம் பாசம் வைக்கிறேனோ அவங்க எல்லாம் போயிடுறாங்க. சே, இந்தா இத சாப்பிட்டு எடுத்து காலி பண்ணு. இந்த பொண்ணுக்குட்டிய பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் கிளம்புறேன். பாவம் அந்த பூனைக்குட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுது. இந்த கியூ ஏன் இப்படி பண்றான்? போகுதி போகுதி என் பைங்கிலே. என்ன மறந்துற மாட்டே இல்ல. கியூவுக்கு கூட மைக்க விட்டு இருக்க இஷ்டமே இல்ல. ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான். டிங் டிங் கெனிச்சியின் ஸ்கேட்டிங் அட்டகாசங்கள். டிங் டிங் கெனிச்சி நீங்க இருக்க என்ன வந்து பொடி பார்க்கலாம். யூமிகோ யுமிகோக்கு ஸ்கேட்டிங் சொல்லி கொடுப்பதே இந்த கெமுமாக்கிக்கு ஒரே லட்சியம். கேக்க சந்தோஷமா இருக்கு. நீ புத்திசாலி யுமிகோ, நீ ரெண்டே நாள்ல கத்துக்க போற பாரு. என்கிட்ட ஐஸ்லாண்டுக்கு ரெண்டு டிக்கெட் இருக்கு, போலாமா? கெனிச்சி அந்த பக்கம் வந்துடாத, மரத்துல இருந்து வண்டு வாயில வந்துடும் போது. யுமிகோ போகாத, இது கெமுமாக்கி இருக்காடே. யுமிகோ முதல்ல நான் எப்படி பண்றேன்னு பாரு. என்ன பாத்தியா, எப்படி நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி ஸ்கேட்டிங் பண்றேனே. இப்ப நான் காட்ட போற ஸ்டைல பாரு. சரி வா யுமிகோ, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கேட்டிங் பண்ணலாம். வா, பயப்படாத, அது சரியாரு. சீக்கிரமாவே கத்துக்குவேன். அந்த கெமுமாக்கி முன்னாடி டிங் டிங் கிட்டோ இதனால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு யாராவது இது நிறுத்துங்க. காப்பாத்துங்க, நான் இதுல மாட்டிக்கிட்டேன். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கேனச்சி. டிங் இப்ப ஹேதமா இருக்கா கேனிச்சி? ஏ ஹட்டோரி, ஸ்கேட்டிங் சீக்கிரமா கத்துக்க நிஞ்சா டெக்னிக்ஸ் ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்ச அப்படியெல்லாம் ஒரு டெக்னிக்கும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. நீ தான் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும் ஹட்டோரி. என்ன பார்த்த உனக்கு பாவமாவே இல்லையா? சரி சரி, இரு யோசிக்கிறேன். என்னோட ஸ்கேட்டிங் பண்ண வரியா?
இப்படியே போய் நான் மேல இருந்து ஜம்ப் பண்ணி கீழே வர. இப்ப என்ன சொல்ற யுமிகோ? இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த அட்டோரி பையன் தான செய்வான். இவன் கண்ணல போய் மாட்டிட்டேனே. இப்ப வரேன் பாரு. ஏய் ஏய் ஆட இங்க இருக்கு, ஆள் எங்க? கேமுமாக்கி, என் ஷர்ட்ட கழட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இப்பதான் வேர்த்து கொட்டுது, எப்படி ஷர்ட்ட கழட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏய் உன்ன ஒருத்தனை கீழே விழ வச்சு அவ்வளவு சந்தோஷமா? ஏய் கெனிச்சி, எல்லாம் உன்னாலதான், உன்ன அப்புறம் பாத்துக்கிறேன். என்ஜாய் பண்ண. இந்த பாராட்ட எல்லாம் ஹட்டோரிக்குதான். டிங் டிங் டிங், எனக்கு பயங்கரமா குளிருது, குளிர் தாங்க முடியல பையனால. ஏன்டா இப்படி நடக்குதோ? ஜலதோஷம் பா. அண்ணா உனக்கு உதவி பண்ணாரு, அவ்வளவுதான் தானே? ஆமா ஆமா, அவ்வளவுதான். ஸ்கேட்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் உதவினேன். டிங் டிங். கெம்மாக்கி ஆப்புக்கு ஹட்டோரி வாங்குவானா? டிங் டிங். தலைய காணோம். ஆஹா, கையும் இல்லையா? வயிற்றுல பாத்ரூம் வருது. இந்த போன் இப்பதான் வரணுமா? ஹலோ, யாரு பேசுறது? கிணிச்சி, நான் தான் அப்பா பேசுறேன். எங்க பாஸ் வீட்டுல இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை அட்டன் பண்ணியே ஆகணும். அதனால ட்ரை கிளீன் குடுத்துருக்கிற கோட்டை வாங்கிட்டு வந்து 5 மணிக்கு எல்லாம் ஆபீஸ்ல குடுக்க சொல்லு. ஓகேப்பா, உங்க கோட்டை ட்ரை கிளீனிங்ல இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும், அவ்வளவுதானே? அந்த வேலையை நான் செய்யற, கவலை விடுங்க. வச்சுட்டேன். அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க, சீக்கிரம் போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லு. வெளியே நம்ம கிட்ட சொல்லி நம்மள டார்ச்சர் பண்றா. சீக்கிரமா மாமி கிட்ட போய் சொல்லலாம். சீக்கிரம் சீக்கிரம் போனா கிளிகிளி, சீக்கிரம் போனா கிளிகிளி, கிளிகிளி கிளிகிளி கிளிகிளி. என்ன கேக்குறியா? தெரியாது. நீ நேர வீட்டுக்கு போய் இது என்னன்னு கேட்டு வரது. ஓகே ஓகே. அதுக்குள்ள மறந்துட்டானா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் பேப்பர்ல எழுதி குடுக்கறேன். மேடம், சாக்லேட் ரோல் வாங்கிக்கிறீங்க? என்னது சாக்லேட் ரோலா? பறந்து போச்சா? அச்சோ, கபடி 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 கபடி
ஹலோ குட்டி பசங்களா, வாங்க வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டை விளையாடுங்க. ஆனா ஒண்ணு, வரும்போது எப்படி நான் கண்டுபிடிப்பேன் இருக்கணும். கபடி 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 செஞ்சோ, இத வாங்கிக்கோ. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு வரணும். அட்டோரி கூட இங்கதான் இருக்கானா? இன்னைக்கு நான் அட்டோரி கிட்ட விளையாடுற விளையாட்டுல வீட்டுல என்ன திட்டு வாங்க போறான் பாரு. அட்டோரி நீயா என்ன இன்னைக்கு என்கிட்ட சண்டை போட வந்திருக்கியா கெம்பமாக்கி? அட்டோரி புத்திய மட்டும் தீட்டே கத்திய தீட்டாத. நான் ஒரு மெசேஜ் சொல்லதான்பா இங்க வந்தேன், டென்ஷன் ஆகாத. அதுவும் உங்க அப்பா தான் சொல்ல சொன்னாரு. என்ன சொல்ல சொன்னாரு? அது ஒண்ணு இல்லப்பா, உங்க அப்பாவோட கோட்டை ஒரு அஞ்சு மணிக்கு ஆபீஸ்ல கொண்டு வந்து குடுக்க சொன்னாரு, வேற ஒண்ணு இல்ல. ஏதோ அர்ஜென்டா. ஓகேப்பா, நான் கிளம்புறேன். கோட்டை மறக்காம எடுத்து போய் குடுத்துரு, சரியா? அம்மா அது வந்து பைய மாட்டனா. ஓ அப்படியா, அப்ப நீ ஒண்ணு பண்ணு ஹட்டோரி, இந்த டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நாம வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாக்கு போய் கோட்டு குடுக்கறதா இருந்தா லேட் ஆயிடும். நீ போய் அப்பா குடுத்துட்டு வரியா? சரிமா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன். பாத்து போயிட்டு வா ஹட்டோரி. டிங் 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 டிங். அட்டோரி இன்னைக்கு நல்ல மாட்ட போற, உங்க அப்பா உன்ன புடிச்சு திட்டு திட்டுனு திட்ட போறாரு. அட்டோரி எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற சொல்லு. நான் என்ன கேட்ட நீ என்ன கொண்டு வந்திருக்க சொல்லு. இன்னைக்கு அட்டோரியோட கதை புடிச்சது. டிங் 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 டிங். வேகமா போற ஒரே ஆளி வந்தா அட்டோரி திட்டு வாங்கறத பாக்குறதுல ஒரு தனி சுகம் தான்பா. தேங்க்யூ அட்டோரி, சரியான இடத்துல கொண்டு வந்து கோட்டை குடுத்துட்ட. எனது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இன்னொரு கிளாஸ் தனியா எடுத்து வைங்க. கெட்டது பண்றேன்னு நினைச்சு நல்லது பண்ணிட்டேனே. இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க, அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எனக்கு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பாக்கவே முடியாது. சேச்சே, ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டே இத கூட பண்ண மாட்டேனா என்ன? இனிமே நாம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? போதும் டிங் டிங் சொல்லு. டிங் டிங், நாங்க ஸ்பான்சருக்காக அலைய போறோம். டிங் டிங். பாக்க அழகா இருக்கு, எதை வாங்குறதுனே தெரியலையே. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி. அப்படியா, கண்டிப்பா நான் இத வாங்கிக்கிறேன். ஆனா என்கிட்ட இவ்ளோ பணம் தான் இருக்கு. ஹட்டோரி ஷின்சோ சிஷிமாரி எல்லாருக்கும் பேஸ்ட்ரீஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்த, குறைஞ்ச விலையில ஏதாவது இருக்கா? இருக்கு, இந்த பைத வாங்கிக்கோ. தேங்க்ஸ். குட் ஈவினிங் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? பாப்பா உனக்கு என்ன வேணும்? கேமுமாக்கி, நீ கூட இந்த கடையில தான் ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்குவியாப்பா? ஆண்டி இதுல எனக்கு ஒண்ணு தாங்கல. ஓ நிச்சயமா குடுக்கறேன்பா. ஆண்டி உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, எனக்கு இந்த கேக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹா, கேமுமாக்கி கேக்குறதெல்லாம் காஸ்ட்லி கேக்கா இருக்கு. ஆண்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தம்பி நீ கேவலமா இருக்க. கேமுமாக்கி இல்ல அடிக்க வரானோ? கேமுமாக்கி நீ காசே கொடுக்காம கேக்க வாங்கிட்டு வந்துட்ட. ஆமா அப்படிதான். அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. விஷயம் என்னன்னா,
என்ன சொல்ற ஸ்பான்சரா? ஆமா ஸ்பான்சர்ன்றதுனால அப்பப்ப ஃப்ரீயா கேக் கொடுப்பாங்க, ஐஸ் வச்சு ஆட்டிய போடுறேன். வரட்டுமா? பையன் தெளிவா இருக்கும். என்ன சொல்ற கிணச்சி, ஸ்பான்சரா? புதுசா எதுலயும் மாட்டி விடுறானே இந்த பையன். இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா இந்த கடைய பத்தி உங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கறேன்னு சொல்றீங்க. ஆமா ஆண்டி, கரெக்ட்டா சொல்றீங்க. நீங்க எனக்கு 6 குக்கீஸ் குடுத்தீங்கன்னா எங்க ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல உங்க கடையோட ஆட் கொடுப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் கென்ஜி. Thank you very much. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த கடைய பத்தி எங்க ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல ஆட் எழுதி ஆகணும். நான் போய் அந்த வேலையில மூழ்கறேன். என்னதே ஸ்கூல் நியூஸ் பேப்பரா? ஆமா ஆமா. என்ன சார், நீங்க வேணா உங்களை விசாரிச்சு பாருங்க சார், அப்பதான் நான் சொல்றது உண்மைன்னு புரியும். உங்க ஸ்கூல்ல எங்க கேக் ஷாப் பத்தின அட்வர்டைஸ்மெண்டா? இல்லங்க, நீங்க எதுவும் தப்பா சொல்றீங்க. என்ன பண்ற பார் முதல்ல அந்த அம்மா கிட்ட போய் சாப்பிட்டதுக்கு காசு கொடு. ஓகே சார். போய் குடங்கறல காது கேக்கல. ஸ்கூலுக்கு வாணி. வாங்கின குக்கீஸ் எல்லாம் திருப்பி குடுத்துட வேண்டியதா? சின்ஜா சுஷிமார் குக்கீஸ்ல எங்கப்பா? வாங்கி தந்த குட்டோனே சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி மயங்கி விடற? என்னன்னு சொல்லு. என்னச்சு? நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், ஆனா என்கிட்ட பணம் இல்லையே. இத பார்க்க என்னச்சி, நாம சில புது டெக்னிக் யூஸ் பண்ணனவே இந்த ஷாப் இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். அப்புறம் நாம பணம் கொடுக்க வேண்டாம்ல. அப்படினா நீ என்ன சொல்ல வர? அந்த மாதிரி நிஜமா நடக்குமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டிங் 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 டிங். நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்துறேன். டிங் 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 டிங். இதுவும் சரியா இருக்கும். டிங் 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 டிங். பட்டோரி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. இது எங்க நிஞ்சா பயன்படுத்துற புது டெக்னிக். இத வச்சு அட்வர்டைஸ் பண்ணலாம். உங்களுக்கு டேஸ்டியான குக்கீஸ் சாப்பிடணுமா? உடனே இந்த கடைக்கு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ருசிகரமான குக்கீஸ் வேணும்னா உடனே இந்த கடைக்கு வாங்க. டிங் 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 டிங். உலகத்துல வேற எங்கயும் இல்லாத அளவுக்கு இங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாரும் வாங்க, பாத்து வச்சிங்க. இங்க கிடைக்கிற ஸ்வீட்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. டிங் 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 டிங். உங்களுக்கு என்ன வேணுமா அதை நீங்களே வாங்கிட்டோங்க. எல்லாரும் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. இந்த கடையில இருக்கிற டேஸ்ட் எங்கேயும் கிடைக்காது. இங்கேயே வந்து வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இந்த கடையில கிடைக்கிற மாதிரியான குக்கீஸ் உலகத்துல வேற எங்கேயுமே கிடைச்சி மாதிரி இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும், இங்கே வாங்குங்க. வாங்க வாங்க. என்ன நடக்குதுங்க? டிங் 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 டிங். எல்லாரும் இங்கேயே வாங்க, உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க. இந்த ஊர்ல இதுதான் சிறந்த கடை. டிங் டிங். டீச்சர் நம்மள பாத்துட்டாரு. சீக்கிரம் அந்த கேக் கறக்கறமா காசு கொடுக்க சொன்னா ரோட்ல இருந்து சர்க்கஸ் பண்றானுங்களா இவனுங்க? நல்ல வேளை டீச்சர் மட்டும் நம்மள கண்டுபிடிச்சிருந்தா அவ்வளவுதான். ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். ஆனா நல்ல விஷயத்துக்கு போய் சொல்றது தப்பு இல்லன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. டிங் டிங். கெனிச்சியோட திறமை அவனுக்கே தெரியறதில்ல. டிங் டிங்.
நாளைக்கு ஏதோ சில்லுன்னு இருக்கிற தண்ணியில போட்டு நடக்க போதா? நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஆத்துல தானா? அதுவும் காலையில 10 மணிக்கா? ஏய், அங்க பாத்தியா? யார் வேணாலும் அந்த போட்டில கலந்துக்கலாமா? அந்த தண்ணி வேற ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. அதுல நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாச்சே. இது ரொம்ப முக்கியமான போட்டி, சொல்றது புரியுதா? அது எனக்கு நல்லா தெரியும் சார். நானும் இதுல கலந்துக்கலாமா சார்? வெரி குட் கேமமாக்கே, உண்மையிலே நீ பெரிய தைரியசாலிதான். சின்ன வயசுல எனக்கு ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க யுமிகோ. தண்ணி எவ்வளவு ஜில்லுனு இருந்தாலும் ஐயா கில்லி மாதிரி நீச்சல் அடிப்ப. ஓகே பசங்களா, நம்ம ஸ்கூல் சார்பா இந்த போட்டியில கெம்மமாக்கியும் கெனிச்சியும் கலந்துக்க போறாங்க. தயாரா இருங்க. சரிங்க சார். எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுப்பா. அதுல உனக்கு என்ன டவுட்? எதுக்காக எவ்வளவு ஜில்லுன்னு இருந்தாலும் வெளியில வரக்கூடாது. கெனிச்சு சில்லுன்னு இருக்கிற தண்ணியில நீச்சல் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். முடியாத விஷயத்துக்கு எதுக்கு சவால் விட்டு வரானுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா, உன்னால முடியாத காரியத்தை செய்வ, நீ ஏன் சவால் விட்டு வர? ரொம்ப ஓவரா பேசாதீங்க, நான் அந்த போட்டியில நிச்சயமா கலந்துக்கதான் போறேன். பிளீஸ் ஹட்டோரி, தயவு செஞ்சு உன்னோட நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு பிளீஸ். நான் உனதான் நம்பி இருக்கேன். உனக்கே தெரியல கெனிச்சு, இந்த மாதிரி சில்ற வேலையெல்லாம் நான் செய்யறது கிடையாது. என்னது, ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஆனா அந்த கெம்மமாக்கி உன கிண்டல் அடிப்பான், அதுக்காக நான் ஏதாவது செய்யறேன். கவலைப்படாத, உனக்கு சேர்த்து நானே யோசிக்கிறேன். புதுசா ஏதாவது நிஞ்சா டெக்னிக்கா கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஐடியா, எனக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் ஞாபகம் வந்துருச்சு. டிங் டிங், இந்த டிரெஸ் பார். இந்த டிரெஸ் பாக்கிறதுக்கு உங்க சரும கலர்லயே இருக்கும். இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு குளிரே எடுக்காது கெனிச்சி. அது மட்டும் இல்ல, இதுல காத்து இருக்கிறதுனால உனக்கு வெயிட் கூட கம்மியா தான் இருக்கும். அதனால இத போட்டுக்கிட்டு ஈஸியா நீச்சல் அடிக்கலாம். உனக்கு குளிரே தெரியாது, இந்த டிரெஸ் போட்டுக்கிட்ட மாதிரியும் இருக்காது. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு ஜாலியா நீச்சல் அடிச்சு இதுல ஜெயிச்சிடுவேன். என் உடம்புல டிரெஸ் இருக்கிற மாதிரியே தெரியல ஹட்டோரி. டிங் டிங், இதுதான் நிஞ்சா டெக்னிக்ல டூ சைட் டெக்னிக்னு சொல்லுவோம். நீ சொல்ற வார்த்தை வாயில நுழையல, ஆனா டெக்னிக் மட்டும் சூப்பர். ஆனா உனக்கு என்னச்சு, இந்த டிரெஸ்ஸால ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அதை மட்டும் நீ மறக்கவே கூடாது, புரியுதா? என்னது சின்ன பிரச்சனையா? என்ன அது? நான் உனக்கு முன்னாடியே சொன்னல, இதுல காத்து நிறைஞ்சிருக்கும்னு. அதனால ஒரு சின்ன கீரல் விழுந்தா கூட இது கிழிஞ்சு போயிடும். அதனால இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா கெனிச்சி? ஏய், உனக்குதான் தெரியல, நான் எப்பவுமே ஜாக்கிரதையா இருப்பேன், கவலைப்படாத. இந்த போட்டில நமக்கு பிரியாணி சாப்பிடுற மாதிரி பாத்துக்கிட்டே இரு. அந்த கெம்மமாக்கி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஓவர் கூலா இருந்துன்னா பிரச்சனை தான், புரியுதுல? யோ, அவங்கள பாத்தியா? இங்க வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பாருக்கியோ, அவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதனால நீ அங்க போயிட்டு ஆட்டோரி ஏதாவது பண்றானு பாத்துட்டு உடனே எனக்கு சொல்லு, சரியா? கிளம்புங்க. சுவிங்கிறது இவ்வளவுதானா? ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹலோ கெமுமாக்கி, பாரு என்ன பண்றேன்னு பாருங்க, என்ன மீறி போயிடுவியா? நமக்கு வாய்த்திருக்கும் கியோடிமை மிக திறமைசாலி. கட்டினது
கெனிச்சி கெமமாக்கி ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும் பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல நீங்க போட்டியில ஜெயிச்சீங்களோ இல்லையோ கலந்துகிட்டதே பெரிய விஷயம் எனக்கு அது போதும் சேர்த்து கட்டிட்டியா போட்டி நல்லபடியா முடிஞ்சது இல்ல ஹட்டோரி கெனிச்சி சீக்கிரமா உன் டிரெஸ் போட்டுக்கோ இல்லன்னா உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும் நான் தான் நீ கொடுத்த ஸ்பெஷல் டிரெஸ் போட்டுட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் ஹட்டோரி தண்ணிக்குள்ளே போ கெஞ்சி போச்சு ஆமாப்பா எப்படி மட்டக்கட்டுல என்னோட டிரெஸ் கிழிஞ்சு போயிட்டே இருக்கே இப்ப நான் என்ன பண்றது குளிர ஆரம்பிச்சிடுச்சு என்ன பண்றது கிணச்சு உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு ஏன் இப்படி பயந்து சாகுற டேங் டேங் வரமாட்டாருன்னு நினைச்ச அப்பா வந்துட்டாரு ஸ்கூலுக்கு டிங் டிங் இத பாருங்க பசங்களா இத வாங்கிக்கங்க உங்க அம்மாவோ அப்பாவோ கண்டிப்பா ஸ்கூலுக்கு வரணும் நாளைக்கு என்ன கிணச்சு சொன்னது புரியுதா ஓகே சார் கெனிச்சி நீ காலி இத மட்டும் அப்பாவும் அம்மாவும் பாத்தாங்கன்னா அவ்வளவுதான் நான் சரியா படிக்கிறேங்கிறது தெரிஞ்சிடும் இதோ பாருங்க பிச்சுமே வர வர உங்க பையன் சரியாவே படிக்கிறது இல்ல இப்படியே போனானா அவன அடுத்த கிளாஸ் அனுப்புறது ரொம்ப கஷ்டம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் புரிஞ்சுக்கங்க சார் நான் நல்லா படிக்க சொல்லி கெனிச்சுகிட்ட சொல்றேன் சார் நீங்க எதுவும் கோவப்படாதீங்க சார் 24 மணி நேரமும் கையில புக்கோட தான் இருக்கணும்னு நான் எவ்வளவோ அவங்கிட்ட எடுத்து சொன்னேன் சார் ஆனா அவன் கேட்கல சார் நேத்து உன்னால சார் கிட்ட நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா உன்னால நேத்து அவர்கிட்ட போய் நான் தலை குனிஞ்சு நின்னேன் இந்த ஒரு வாட்டி தான் உனக்கு மன்னிப்பு இனிமே இந்த மாதிரி பண்ண நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது இந்த மாதிரி மட்டும் நடக்கவே கூடாது அப்பா மட்டும் ஸ்கூலுக்கு வந்தாருன்னா எங்க தான் அவ்வளவுதான் என்ன பண்றது ஹட்டோரி எதுக்காக அப்பா ஸ்கூலுக்கு வராம தடுக்கணும்னு நீ நினைக்கிற கெனிச்சி உண்மையா சொன்னா இந்த ஹட்டோரி உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் நிச்சயமாவா நிச்சயமா உதவி செய்வேன் விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு என்ன பத்தி உனக்கு தெரியும்ல உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறது என்னோட கடமையா நினைக்கிறேன் கெனிச்சி பிரச்சனை என்னன்னு முதல்ல என்கிட்ட சொல்லு அப்பதானே எனக்கு புரியும் எதுவா இருந்தாலும் சொல்லு கெனிச்சி ஹட்டோரி எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு யோசனையா என்னன்னு சொல்லு பாவம் அப்பா வேற ஆபீஸ்ல வேலை செஞ்சு களைப்பா வருவாரு அவர்கிட்ட நான் ஏன் இந்த விஷயத்த சொல்லணும் பேசாம அப்புறமா சொல்லிக்கலாம் நீ சொல்றதும் ஒரு பக்கம் சரின்னு தான் எனக்கும் தோணுது கெனிச்சி அனாவசியமா அப்பாவை நாம சிரமப்படுத்த கூடாதுதான் அதான் நானும் அதத்தான் சொல்றேன் அப்பாவுக்கு பதிலா ஸ்கூலுக்கு வேற யாராவது வந்தா நல்லா இருக்கும் எப்படி இருக்கீங்க ஐடியா டிங் டிங் அதாவது ஹட்டோரி அப்பா விஷயத்துல நீ ஸ்கூலுக்கு வந்தீனா யாருக்கும் தெரியாது எனக்கும் பிரச்சனை இருக்காது நது ஆமா நீயேதான் ஆஸ்கர் அவார்டு கிடைக்கிற அளவுக்கு நடிக்க உன்னை விட்டு வேற யாரு இருக்கா நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் கெனிச்சி அவனை மாட்டினே உன்னோட பிளான் எல்லாத்தையும் போய் எங்க பாஸ் கெனிச்சி கிட்ட ஒண்ணு விடாம வட்டி வைக்க போறேன் அதுக்கப்புறம் அவரு உங்களை என்ன பண்றாருன்னு பாருங்க ஜக்கோ அது என்கிட்ட கூட சிரி கெனிச்சி சிரி நாளைக்கு நீ மாட்டதானா போற இன்னைக்கு கெனிச்சி வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் கியோ அவர் வர்ற ஸ்டைல சரியில்லையே கண்மணி நான் கெனிச்சியோட கிளாஸ்மேட் கெமுமாக்கி நீ கெனிச்சியோட கிளாஸ்மேட்டா நான் உன்ன பாத்துருக்க கெமுமாக்கி ஆமா இங்க என்ன பண்ற நீ உங்களை பாக்குறதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள் என்னது எனக்காகவா ஆமா அங்கிள் நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ரிப்போர்ட் கார்டு குடுக்கறாங்க ஆனா கெனிச்சி நல்ல மார்க்கே எடுக்கல அந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்துகிட்டு இருக்கான் ஐயோ பாவம் கெனிச்சி அவ்வளவு கஷ்டப்படுறானா அதனால நீங்க அவன் கிட்ட எதுவும் சொல்லாம நீங்க டைரக்டா ஸ்கூலுக்கு வந்துருங்க அங்கிள் நீங்க வரலனா பாவம் சாரு கிட்ட அவதான் திட்டு வாங்குவான் மறக்காம வந்துருங்க அங்கிள் சரி என் வேலை முடிஞ்சது நான் வரேன் அங்கிள் கண்டிப்பா நான் வரேன்ப்பா நீ பத்திரமா போயிட்டு வா நீ நல்ல பையனா இருக்கே கெனிச்சி மேல உனக்கு இவ்ளோ அக்கறையா இத பார் ஹட்டோரி கேம்ல எல்லாம் உனோட நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ண கூடாது புரிஞ்சுதா அது கூட முடிச்சிட்டியா டிங் டிங் போச்சா போச்சா இப்ப தெரியுதா இந்த சீட்டு கட்டல நான் தான் ராஜான்னு ஏய் அப்பா வந்துட்டாரு வாங்க எல்லாரும் போய் ஜாலியா சாப்பிடலாம் எனிச்சு வருத்தப்படுவனு பார்த்தா இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கானே இவ்ளோ கிளாஸ் இருக்க இதுல எது கெனிச்சோட கிளாஸ்னு தெரியலையே இப்ப நிஞ்சா டெக்னிக்கால நான் அப்பா மாதிரி வேஷம் போட போறேன் டிங் 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 இப்ப டிரெஸ் மாத்திக்கிறேன் டிங் டிங் இப்ப நான் தான் அப்பானா எல்லாரும் ஒத்துப்பாங்க
ஓ அங்க இருக்கான் கெனிச்சி, நான் வர்றதுக்காக வெயிட் பண்றா போல இருக்க. கெனிச்சி நான் இங்க இருக்கேன். என்ன கெனிச்சி, இந்த மாதிரி நேரத்துல கூட நீ விளையாடிக்கிட்டு இருக்க? அப்பா மாதிரியே பேசுறியே. ஆமா, நான் உன்னோட அப்பா தான். அப்பா மாதிரியே அப்படியே நடிக்கிற. கலக்குறப்போ உள்ள வந்தோ இதே ஆக்டிங்க கூட வா. என்னாச்சு இவனுக்கு, தலையில அடிபட்ட மாதிரியே பேசுறான். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க டீச்சர் வந்துட்டாரோ என்னமோ தெரியலையே. சீக்கிரமா போகணுமே கடவுளே. டிங் 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 டிங். என்ன கொடுமை சரிது, அப்பா நேரம் இங்கேயே வந்துட்டாரு. இந்த கோலத்துல என்ன பார்த்தாரு அவ்வளவுதான், எங்க தி அதோ கதி ஆயிடும். இங்க இருந்து எஸ்கேப். என்ன சொல்ல வரேனா, அப்பா நேரா இங்க வந்துட்டாரு. இனிமே கெனிச்சிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லபடியா மீட்டிங் முடியட்டும். கெனிச்சி, இந்த கணக்குக்கு விட என்னன்னு சொல்லு. தெரியாது சார். தெரியும்னு சொல்ற மாதிரியே தெரியாதுன்னு தைரியமா சொல்றேன். இந்த சின்ன கணக்கு கூட போட முடியல, வெக்கமா இல்ல. வந்திருக்கிறது ஹட்டூரி தான், நான் எதுக்கு அவளை படணும்? என்ன கெனிச்சி என்ன பண்ற, இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா? எதுக்காக நீ படிக்க வர? சரி சரி விடுங்க விடுங்க. என்ன இவ ஓவரா ரியாக்ஷன் குடுக்கறான்? என்ன கெனிச்சி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இந்த சின்ன கேள்விக்கு கூட உனக்கு பதில் தெரியாதா? என்னப்பா விட்ட ஓவர கையெல்லாம் வைக்கிற? இங்க பாரு கெனிச்சி, நான் உனக்கு அப்பா, அத நீ மறந்துட கூடாது. கெனிச்சி கிளாஸ் விட்டு வெளியில போ. அட நீங்க வேற, சரி எங்க அப்பா இல்ல இது ஹட்டோரி. டிங் டிங். ஓ அப்பா நல்லா இருக்கீங்களா? அப்பா நீங்க தான் வந்திருக்கீங்களா? ஆமா நான் தான். வேற யாரு வருவாங்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? போனா போதுன்னு பாத்தா போய் சொன்னா கெனிச்சி நிலைமைதான் உங்களுக்கும் புரியுதா? டிங் டிங். இந்த வாக்கி டாக்கிய வச்சுக்கிட்டு நாங்க பட்ட அவஸ்தா. ஐயோ ஐயோ டிங் டிங். சட்டம் போடாதீங்க, சட்டம் போடாதீங்கன்னு சொல்றல, சட்டம் போட்டீங்கன்னா நான் உங்களை அப்படியே கடிச்சு சாப்பிட்டுடுவேன். என்ன யாருன்னு நினைச்சீங்க? அது வேற யாரும் இல்ல, நான் தான் நாலு கண்ண கெனிச்சி. ரொம்ப நல்லா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரி ஸ்டேஷனரி போயிட்டு வரியா? நான் போனா நீயே போ. அதுக்கு எப்படி போறதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது எனக்கும் தெரியும். அந்த ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் நீங்க எடுத்துட்டு போங்க, ரூட்ட நான் சொல்றேன். நான் சொல்ற வரைக்கும் நேரா தான் போகணும், ஓகேவா? டிங் டிங் கெனிச்சி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உட்காந்து? உன் கையில இருக்கிறது ரேடியோ ரிசீவர் தானே? அது என்கிட்ட கூட இது சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். நேரா வந்துட்டீங்களா? அங்க ரைட் சைடு திரும்பி இன்னும் நேரா போங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ விளையாடுறானுங்க, என்ன மட்டும் சேர்த்துக்க மாட்டேன்றானுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இங்க ஒரு பெரிய போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. போஸ்ட் பாக்ஸ், லாம்ப் போஸ்ட், இதெல்லாம் விட, நான் சொல்றத கேளு. சரி இப்ப நாங்க எப்படி போனோம்? அந்த ரோட்ல நேரா முட்டி லெஃப்ட் திரும்புங்க, புரியுதா? போஸ்ட் பாக்ஸ்ல இச்சிட்டு போ சொல்றேன். கெனிச்சி என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டுட்டு போக வேண்டியதுதான். இதா முட்டு தத்து சொல்றாங்களோ. இந்த சின்ன பசங்கள வச்சு கெனிச்சிக்கு ஒரு ஆட்டம் காட்ட வேண்டியதுதான். அருமையான வாசனை வருது. நானே சாப்பிட்டு கெமுமாக்கி எதுக்கு டென்ஷன் ஆகுற? இந்த இதை வச்சுக்கோ, அது பதிலா கொடு. கொடுக்க கூடாது.
ஒரு வழியா வாங்கிட்டோம். இப்ப பாரு மேட்ர, காப்பாத்துங்க காப்பாத்துங்க, இங்க ரெண்டு பேரும் மாட்டிட்டாங்க, சீக்கிரம் வந்து காப்பாத்துங்க, வாங்க. என்ன இது, இதுல கெமுமாக்கியோட குரல் கேக்குது. சிஞ்சோக்கும் சிஷிமாருக்கும் பிரச்சனை, நீ சீக்கிரம் வந்துரு. அப்படியா, சரி நான் உடனே அங்க வரேன். ஓவர். ரெண்டு பேருக்கு என்னாச்சும் தெரியல, எந்த பக்கம் போனாங்க? கெமுமாக்கி இப்ப நீ எங்க இருக்க?